ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லபடியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும் தான் நான் எப்பவுமே ஆசைப்படுவேன். என்னோட சேனல்ல ஹேர் கேர், ஸ்கின் கேர், ஹெல்த் கேர் சார்ந்த நிறைய விஷயங்களை நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ், நன்றி. இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேர் கேர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அந்த க்ரே ஹேர் கவர், ஹேர் ஃபால், இதெல்லாம் காமன் ப்ராப்ளமாக பார்ப்பீங்க. பொதுவாக நிறைய ப்ராப்ளம் வருதுன்னா அதோட பேஸ் என்ன கண்டுபிடிச்சு நம்ம அதை சரி பண்ணணும். நம்ம உடம்பில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வருதுன்னா நம்ம ஆரோக்கியமாக இல்லை, சத்தான ஆகாரத்தை சாப்பிடுங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா முதல்ல நம்மளுக்கு குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு விட்டமின்ஸ் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, சாப்பாட்டில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்கன்னு வாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா உணவுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக கிடச்சிச்சின்னா நம்ம போஷாக்காக இருப்போம். ஆரோக்கியமாக இருந்தாலே பாடியில் ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தினால எந்த நோயையும் நம்ம வராமல் தடுக்க முடியும். அதே மாதிரி தாங்க ஹேருக்கும் அதற்கு உண்டான போஷாக்கை நம்ம கொடுக்கணும். சின்ன வயசில் முடி நல்லா வளர்த்தவே மாட்டாங்க, ஏன்னா அதை பராமரிக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு. அப்படி முடி வளர்க்குற பேரண்ட்ஸை போய் கேட்டு பாருங்கள், அவங்க சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க குழந்தைங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தலை வாரி எண்ணெய் தடவி பின்னி அதை ஒழுங்காக ரெகுலராக தலைக்கு குளிக்க வச்சு இப்படின்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து லாங்காக வளர வைக்க முடியும். ஒரு சைடில் இப்போ எல்லாருக்கும் ட்ரெண்ட் என்னென்னா ஹேரை வந்து லாங்காக வளர்க்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது எப்படி என்னன்னு தெரியாமல் இருக்குது. முக்கியமானது நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். இதெல்லாம் தாண்டி ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஹேருக்கான ஒரு ப்ரோட்டீனை நம்ம அப்ளை பண்ணி கொடுக்க முடியும். இதனால ஸ்கேல்ப் வந்து ரொம்ப க்ளீன் ஆகுது, ஹேர் வந்து திக் ஸ்ட்ராண்ட்ஸாக வர ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம், என் முடி வந்து திக்காகவே இல்லை, ரொம்ப ஃப்ரென்சியாக இருக்குது, ஸ்பிளிட் ஹெண்ட்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராண்டுமே திக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட முடியே ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த திக்னஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு போஷாக்கு கொடுக்கணும். நம்ம தலையிலேருந்து சுரக்கிற செபேஷியஸ் கிளான்ஸ், அது மூலமாக ஒரு ஆயில், ஒரு லிக்விட் லூஸ் அவுட் ஆகுது. தலை குளித்து ரெண்டு நாள் கழித்து உங்கள் தலையில் எண்ணெயே தடவலைன்னா கூட எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிளான்ஸ். ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த பிசு பிசுப்பே தலை குளிச்சு அடுத்த நாளே பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாயிரும், அதனால பிசுக்கு வரும், பொடுகு வரும், நம்ம வெளியில போகும்போது டர்ட் எல்லாம் ஈஸியா அப்சர்வ் பண்ணிடும் இந்த பிசு பிசுப்பு. ஸோ அதனால வர பிரச்சனைகள் இதெல்லாமும் நிறைய இருக்கு. இதுக்கெல்லாமும் காரணம் நம்ம வந்து ஹேரை, தலைய போஷாக்க பராமரிக்காதது தான். அந்த பராமரிப்புல ரொம்ப முக்கியமான இடம் இன்னைக்கு நாம ரெடி பண்ணிருக்கிற இந்த புரோட்டன் ஹேர் மாஸ்க். இவ்வளோ கதை சொல்றீங்களே, இது என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறீங்கல்ல, கண்டிப்பா சொல்றேன். இந்த ஒரு மாஸ்கை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணும், இதுதாங்க அது. இதை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணும். எப்படின்னா தலைக்கு ஒரு லேயர் லேயரா எடுத்து நம்ம எப்படி டைக் எல்லாம் போடுவோமோ அந்த மாதிரி எடுத்து ஃபுல் ஸ்ட்ராண்டுக்கும் அப்ளை பண்ணி அப்படியே வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் ஓடினா போதும். ஆனால் நல்லா ஒரு ஷாம்பூவோ சீக்காவோ போட்டு குளிக்கணும், ஏன்னா இது வந்து இதில் நிறைய ஆயில்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அந்த ஆயில்லாம் அப்படியே பிசு பிசுப்பாக அப்படியே ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஷாம்பூ இல்லைன்னா ஷியக்கா போட்டு நீங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணணும். ஓகே, இது வந்து கண்டிப்பாக தேவை. இந்த ப்ராடக்டை எப்படி வைக்கலாம்? இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுங்க, வெளியில் வைக்கக்கூடாது. ஏன்னா வாட்டர் கண்டென்ட் நிறைஞ்ச எதையுமே நம்ம வெளியில் வச்சா கெட்டு போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். 1 to 2 months வரைக்கும் வைக்கலாம், மேக்ஸிமம் 3 months நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். இதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பாதாம், அரிசி, ஃப்ளாக்ஸீட்ஸ், அப்புறம் மீதி எல்லாம் ஆயில்ஸ் தாங்க. இது 3 இன்க்ரீடியன்ட் தான் நம்மளுக்கு தேவை. என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டேன், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 50 grams ஆஃப் ஃப்ளாக்ஸீட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு 3 to 4 spoons ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸு, பாதாம், இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ், இது 3 தான் நம்மளுக்கு ஹேருக்கான சூப்பரான ஒரு ப்ரோட்டீனாக கொடுக்க போகுது. விட்டமின் இருக்குது, ஃப்ளாக்ஸீட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த 3 ஐட்டம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவை. அதுக்கப்புறமா ஸோ சில காம்பினேஷனில் நம்ம இந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸை செய்ய வேண்டியிருக்கு. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் சூட்டை தணிக்கும், முக்கியமாக ஹேர் வளர்ச்சியில் ரொம்ப 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 முக்கியமானது விளக்கெண்ணெய்க்கும் இருக்குது. ஸோ இந்த 3 ஆயில்ஸ் இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அரிசியை ஒரு 2-3 தடவை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன கப்பில் நம்ம எடுத்திருக்கோம்,
ரெண்டு மூணு அலசலுக்கு அப்புறமா ஒரு நல்ல தண்ணியை இது முங்கற அளவுக்கு ஊத்திட்டு இதை வந்து ஊற வச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாதாமியும் அந்த மாதிரி 2-3 வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருங்க. ஒரு நைட் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அடுத்த நாள் இது செய்யலாம். மார்னிங் பண்ணிங்கன்னா இது ஒரு 8-10 hours இது ஊறணும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ்ஸை ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு 8 hours ஆயிடுச்சு, 10 hours ஆயிடுச்சு, இது வந்து நல்லா ஊறியிருக்கு. இந்த பாதாம் பாருங்கள், நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ தண்ணியில் ஊறினப்புறம் பாருங்கள் அப்படியே தடியாக இருக்குது. இந்த இது ஃபுல்லாக இந்த வாட்டர் எடுத்துகிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸ்வெல் ஆகிடுச்சு, அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல இந்த பாதாமையும் அரிசியையும் நம்ம நல்லா அரைச்சிக்கணும். பிளெண்டர்லேயோ மிக்சிலேயோ நீங்கள் போட்டு அரைங்க. இந்த தண்ணி மட்டும் போதும், இதை நீங்கள் நல்லா அரைக்கணும். மாவு மாதிரி நல்லா அரைக்கணும். அரைச்சி முடித்ததும் இதை வெளியே எடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்து அது மேலே ஒரு கிளாத் போட்டு இதை கம்ப்ளீட்டாக அப்படியே வடிகட்டுங்க. இந்த துணியை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த சக்கை போக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இந்த ஒயிட் கலர் ஒரு மில்க் கிடைக்கும். இப்போ இந்த சக்கை இருக்குது பாருங்கள், இந்த சக்கை என்னென்னா நல்லா ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கல் மாதிரி கட்டியாக வந்துடும். இதை எடுத்து வச்சுட்டு அந்த இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தது பார்த்தீங்களா, பாதாம்லேருந்து எடுத்த வாட்டர், அந்த வாட்டரை இதில் போட்டு மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி சூப்பராக அரைங்க. ரெண்டாவது முறை இதுலேருந்து அரைச்சதுக்கப்புறம் அந்த மில்க்கையும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒயிட் மில்க் கிடச்சிருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சக்கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த சக்கையை தூக்கி போட வேண்டாம். ஒரு ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இது நம்ம ஃபேஸ்க்கான ஒரு மாஸ்க் ரெடி பண்ணலாம், ஒரு ஸ்க்ரப் ரெடி பண்ணலாம். நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ், டார்க் செல்ஸ் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பாக இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ தூக்கி போடுறாதீங்க, இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு பவுலில் 3 cups ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ நேராக அடுப்புக்கு போயிடலாம். அடுப்பில் பற்ற வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 3 cups தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த 3 cups தண்ணிக்கு மேலே நம்ம இந்த ஒயிட் மில்க் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மில்க்கை போர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டு இருங்க. ஒரு 5-10 minutes ஆகட்டும். இது தண்ணியாக இருந்ததுன்னா அப்படியே வந்து ஒரு ஒரு கூல் மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த வாட்டர்லேயே ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் ஆகும்போது இந்த ரைஸும் பாதாமும் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களே ஃப்ளாக்ஸீட்ஸ், அந்த ஃப்ளாக்ஸீட்ஸை போடுங்க. அதை போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இன்னும் ஒரு 10-15 minutes. இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த கரெக்டான ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பப்புள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளாக்ஸீட்ஸோட வாசனை வரும், ஃபுல்லாக நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய தடவை அந்த பாத்திரத்தில் பொங்கி வர மாதிரி இருந்ததுன்னா அரிசி இருக்கிறதுனால அது பொங்கும். ஸோ மேலே வரும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டர் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பெரிய 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 பபுள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வாசனை வரும் வந்துருச்சுன்னா இது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை ஆஃப் பண்ணவுடனே பெரிய ப்ராசஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்து ஒரு நல்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க. கிளாத்லாம் போட வேணாம், அந்த வடிகட்டி வச்சுட்டு இதை சூடோட அப்படியே அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஜெல் வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஊற்றுற போதே அது கொஞ்சம் நேரம் திக்காயிடும். இந்த வடிகட்டியில் வடிஞ்சிட்ருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணியாக வரும், அப்புறம் பார்த்தா கொஞ்சம் லம்ப் 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 லம்பாக வரும். நம்ம ஒரு கரண்டியால் வச்சு இந்த ஃப்ளாக்ஸீட்ஸை கிண்டிகிட்டே இருந்தோம்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இந்த ஜெல் வந்து ஒயிட் ஜெல் வந்து ரெடி ஆயிடும். இது பாருங்க எப்படி இருக்குன்னு, நம்ம கம்ப்ளீட்டாக இதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துட்டோம். நீட்டாக ட்ரைன் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூடாக தான் இருக்குது இந்த பவுலு. ஆனால் இந்த ஒயிட் கலர் ப்ரோட்டீன் பார்த்தீங்களா, இது தாங்க ஹேர்க்கான ப்ரோட்டீன், ஸ்கின்க்கான ப்ரோட்டீன், எல்லாமே இது தான். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே முகத்தில் இதை அப்ளை பண்ணலாம், நம்ம ஹேரில் இதை அப்ளை பண்ணலாம். சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் ஃபார் க்ளோயிங் ஸ்கின், ஸ்கின் லைட்டனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல், அண்ட் ஹேர்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த ஸ்டேஜே போதும். இது அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு அப்படியே எடுத்து வச்சாலும் இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதுக்கு நம்ம 100 added weight கொடுக்க போகிறோம். இப்போ இதுலேருந்து ஒரு 3/4 quantity நம்ம இதில் எடுத்துக்கிறோம் ஒரு பவுலில். அதுக்கு முன்னாடி 1/4 cup அப்படின்ற ஒரு மெஷரிங் கப்பில் நீங்கள் ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கீங்க, ஒரு நல்லெண்ணெய் எடுத்திருக்கீங்க, இதில் 1/2 cup காஸ்டர் ஆயில் எடுத்திருக்கீங்க. இந்த 3 தான் இப்போ நம்ம இந்த ப்ரோட்டீனோட ஆட் பண்ண போகிறது. இப்போ இதை 3 எடுத்துகிட்டு இந்த ஜெல் வந்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க. கையால் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக ஆறிடுச்சு, அப்படியே குழ 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 குழன்னு இருக்குது. நேச்சுரல் ப்ரோட்டீன், நீங்கள் பார்லர்லாம் போனீங்கன்னா
கெரட்டின் ட்ரீட்மெண்ட், ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்னு ஒரு லேயர் லேயராக எடுத்து இப்படி அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான், ஆனால் அது ஃபுல்லாக கெமிக்கல். நம்ம ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக சில்கியாக கிளாஸியாக அப்படி மிரர் கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது. ஓகேவா, இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் நான் இந்த மூணு ஆயிலையும் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சிலேயோ பிளெண்டர்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிடும். ஒயிட் கலரில் மைனஸ் மாதிரி இருக்கு பாருங்க, சாப்பிட்றாதீங்க. சூப்பராக இது இருக்குது. இது அப்படியே ஹேர்லாம் அப்ளை பண்ண வேண்டியதான். வெகிட்டில் எடுத்து தடவி, இன்னொன்று தடவி. நான் இப்போ தான் தலை குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு லேயராக தடவி ஹேரை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே விட்டு இதை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க், ஹேர்க்கான ஒரு ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆயிலும் இதுவும் சேர்த்து அப்படி ஒரு ஒயிட் கலர் க்ரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த க்ரீமை தான் நம்ம தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம். பட் ஷாம்பு வாஷ் கண்டிப்பாக தேவை, ஏன்னா ஆயில் இருக்கிற மாதிரியே தான் இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணுங்கள். இது தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 25 to 45 minutes வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா ஷாம்பு வாஷ் பண்ணிட்டா உங்களோட குழந்தைங்களோ இல்லை உங்களுக்கோ உங்களோட ஹேர் வளர்ச்சியை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸ்கேல்பும் க்ளீனாக இருக்கும், முடிக்கான போஷாக்கு உங்களுக்கு முழுமையாக கிடச்சிடும். ஓகேவா, இது ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா க்ரே ஹேர் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். எந்த ஒரு பெயின், பொடுகு, சரங்கு இதெல்லாம் வராமல் ஸ்கேல்ப் நல்லா ஆரோக்கியமாக இருக்க வைக்க முடியும். ஓகேவா, சூப்பரான ஒரு ஹேர் ப்ரோட்டீன் மாஸ்க் உங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் ஒரு அழகான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய், நன்றி.